Facebook லைவ் போட்டுட்டு இருக்கா கொஞ்சம் பாருங்க ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நேரலைக்கு செல்வோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவை. வானம் அளந்த அனைத்தும் வளர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏற்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை. ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடிஸ் யூகே சார்பாக நடைபெறும் இந்த 35வது சான்றோர் சந்திப்பு அமர்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அன்பன் சுரேஷ்குமார். நீங்கள் தொடர்ந்து அளித்து வரும் பேராதரவின் காரணமாக பற்பல சான்றோர்களை நாம் சந்தித்த வண்ணம் இருக்கிறோம். இந்த வரிசையிலே நம்மை சந்தித்து நம்முடைய உரையாற்ற இருக்கிறார் பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் ஐயா அவர்கள். தமிழ் நலமும் மன வளமும் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற இருக்கிறார் பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்த வேல் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை விரைவில் கொடுக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை, ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை அதனுடைய குறிக்கோள் என்ன, அது அவை எடுத்து செல்லும் பணிகள் என்ன, இந்த பணிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன, எந்த இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் பற்றி பேச எங்களுடைய நிர்வாக குழுவைச் சேர்ந்த திரு சிவாப்பிள்ளை ஐயா அவர்கள் நம்முடைய கலந்து கொள்ள வந்திருக்கிறார். சிவாப்பிள்ளை ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஐயா மியூட்டை விலக்கிவிட்டு பேசுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடிஸ் யூகே சுவேஸ் லண்டன் பல்கலைக்கழகம் இந்த வரலாற்று மிக்க லண்டனிலே இந்த பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான செய்தி. இது பக்கிங்ஹாம் பேலஸ், பிக்மேன் கிளாக், டாபிரிட்ஜ் பாலம் போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களிலே மிக அருகாமையில் உள்ளது. இவ்வளவு லண்டன் பட்டணத்தின் மையத்தில் உள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் நாம் தமிழ்துறை ஆரம்பித்து மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அதைவிட இந்த நாட்டிற்கு தமிழை கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர், அதிலே மிகவும் முக்கியமானவர் போப் நினைவிடம் இருக்கிறார் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறது, பென்குயின் நினைவிடம் இருக்கிறது கேம்பிரிட்ஜ் அறையில். இதுக்கு முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தின் வாசலில் இங்க பார்க்கலாம். இந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்தின் வாசலில் நம்ம பாட்டனர் திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்குது. அது இந்திய அரசாங்கத்தினாலே, தமிழ்நாட்டு அரசாங்கத்தினாலே இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலை வாசலிலே சுவாஸ் வாசல் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த இடத்தில் இந்த தமிழ்துறையை நாங்கள் ஆரம்பத்தில் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். மேலும் இந்த சுவாஸ் பல்கலைக்கழகம் உலகத்தில் பிரசித்தி பெற்ற 10 பல்கலைக்கழகங்களில் இருக்கும் இடத்துக்கு சமீபத்தில் இருக்கிறது என்று நீங்கள் அறிவிங்க. அது லண்டன் மைதானத்தில் இருக்கிறது, கிங்ஸ் காலேஜ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், கோல்ட்ஸ்மித் காலேஜ், இப்படி பல பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியில் மிகவும் அருகாமையில் இருப்பது பாராட்டுக்குரியது. ஆகவே பூகோள ரீதியாக, பூமி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த சுவாஸ் பல்கலைக்கழகம் இந்த இடத்தில் அமைந்திருப்பது, அங்கே தமிழ்துறை ஆரம்பிப்பது இன்னும் பிரசித்தி பெற்றது என்றாகும். அதைவிட இந்த செலவுக்கு நாம சுவாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு தேவைக்கு ஏன் நாங்கள் இந்த சுவாஸ் பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால், இந்த பல்கலைக்கழகம் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு 1.3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, பிரிட்டிஷ் மியூசியம் வந்து இன்னும் அருகாமல் இருக்கிறது, 350 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த இடங்கள் கருகாமல் இருப்பதனாலே இந்த கல்லூரியில், இந்த பல்கலைக்கழகத்தில் கற்கிறவர்களுக்கு சுலபமாக தங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை போய் பார்ப்பதற்கும் ஆய்வுகளை செய்வதற்கும் இந்த நிலையங்கள் மிகவும் அருகாமையில் உள்ள, நடக்கிற தூரம் தான் மிகவும் அருகாமையில் உள்ளது இன்னும் ஒரு முக்கிய காரணமாக. அதைவிட இந்த தமிழ்துறையை அமைவது என்று கேட்பாருங்க, தைலோ உலகமெல்லாம் இன்றைக்கு உலகமில்லாத இடத்திலையும் தமிழ் இருக்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அந்த இருக்கைக்கும் தமிழ் துறைக்கும் என்ன வித்தியாசம் என்று இங்க பார்ப்பீங்க. தெற்காசிய படிப்புகளுக்கு தேவையான தமிழை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தமிழ் இருக்கை இருக்கிறது. தமிழ்துறை வந்து சென்னை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம்,
விலங்கலை முதுமலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை முதன்மைப்படுத்தி இந்த தமிழ் துறையில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இது இது ஒரு எடுத்துக்காட்டாக எம்ஏ பிஏ எம்ஏ பிஎஸ்சி போன்ற தமிழை படிப்பதற்கு இங்கே பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தமிழ் இருக்கை தனி ஆய்வுகள் மட்டும்தான் நடக்கிறது என்ற செய்தியை நீங்கள் கூற விரும்புகிறோம். அதனாலதான் நாங்கள் தமிழ் துறை என்ற பெயரை பெற்றிருக்கோம். இந்த இடத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் நாம் தமிழ் துறை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு பரப்புரை கடிதத்தை 18ஆம் தேதி ஜூலை மாதம் 18ஆம் ஆண்டு தந்திருந்தார்கள். அந்த கடிதத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம். நாங்கள் தமிழ் துறை ஆரம்பிப்பதற்கு இந்த இடத்தில் நாங்கள் இடம் ஒதுக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் துறை 1916ஆம் ஆண்டிலிருந்து இருந்தது என்பதை நினைவுகூட்ட விரும்புகிறோம். இடையில் ஏற்பட்ட பணத்தட்டுப்பாட்டாலும் அரசாங்க மாற்றத்தினாலும் 1996 7000 ஆண்டுகளிலே இந்த துறை நிறுத்தப்பட்டு விட்டது. இதை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன்னார்வம் கொண்ட தமிழ் ஆர்வலர்கள் இதில் ஈடுபட்டு இந்த ஒப்புதல் கடிதத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த ஒப்புதல் கடிதத்து மூலம் நாங்கள் இங்கே தமிழ் துறையை ஆரம்பிப்பதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கோம். பல அன்பர்கள் மிகவும் முக்கியமாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் துறை ஆரம்பிப்பதற்கு பணச்செலவு என்ன ஆகும் என்பது அடுத்த கேள்வி. அதான் முதலாவது இந்த வைக்கும் பொழுது இந்த ஏன் இவ்வளவு பணத்தொகையை நாங்கள் கொடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாரிடம் கேட்கிறது. 10 மில்லியன் வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்க வந்து பார்க்கலாம் இந்த தமிழ் துறை மூடப்பட்டது காரணமே பணம் பற்றாக்குறை. ஆகவே இந்த 10 மில்லியனை நாங்கள் வைப்பு நிதியாக வைத்து கல்வி சலுகைக்கு 40% கல்வியாளர்களுக்கு 60% செலவழித்து இந்த அதுல வர வருமானத்தை கொண்டு இந்த துறையை நாங்கள் நடத்தி கொண்டே இருக்கலாம். நாங்கள் அழிந்தாலும் அல்லது பல்கலைக்கழகம் மாறினாலும் இந்த பணத்தொகை வைப்பு நிதியாகவே இருக்கும். வேறு பல்கலைக்கழகங்களாவது இதை எடுத்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறோம். இந்த நிதி திரட்டலே மிகவும் முக்கியமாக நாங்கள் பாடுபட வேண்டி இருக்கிறது. கல்வியாளர் சிலைக்கும் கல்வி சிலைக்கும் மட்டுமே இந்த பணம் செலவழிக்கப்படும் தவிர வேதற்கும் செலவழிக்கப்பட மாட்டாது என்ற உறுதியையும் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இதனாலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிதியை திரட்டுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இது நாமல் வருங்காலத்துக்கு விட்டு செல்லும் ஒரு சொத்து. இந்த அழியா சொத்து நிலைத்திருக்க வேண்டும். இந்த அழியா சொத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து விட்டு கொடுக்க வேண்டும். தமிழை நாங்கள் வளர்க்கத் தவளை தவளை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நகர்த்தி விட்டால் போதும், அவர்களே நடத்தி கொண்டு போவார்கள். இதுக்கு வைப்பு நிதியாக இந்த 10 மில்லியன் பவுண்டை நாங்கள் போட்டு வைப்போம். ஏனால் அதில் வரும் தொகையை கொண்டு சிறப்பாக இந்த தமிழ் துறை நடந்து கொண்டிருக்கும் என்பதை எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த நீங்கள் தமிழ் துறையில் அங்கத்தவராக சேர்வதற்கு மாதம் 1 பவுன் கொடுத்தாலே போறோம். ஆகிய ஒரு வருஷத்திலே அங்க 12 பவுன்கள் தான் உங்களுக்கு ஆகும். அதன் மூலம் நீங்கள் இதிலும் ஒரு அங்கத்தவராக இருந்து உங்களுடைய தொடர்பு உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய அறிவுரைகளையும் எங்களுக்கு தரலாம். மின்னஞ்சல் இருக்கிறது contact@tamilstudies.org என்று நீங்கள் உங்கள் செய்திகளை அனுப்புவதன் மூலம் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் ஒரு பங்காளிகளாக வந்து எங்களோட ஒத்துழைக்க முடியும் என்பதையும் கூற விரும்புகிறேன். இதைவிட நமது வாசல் இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு தைப்பொங்கல் வருஷப்பிறப்பு தீபாவளி போன்ற தினங்களிலே திருவள்ளுவர் பிறந்த தினம் போன்ற தினங்களிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வல்லவன் பெருமானுக்கு மாலையிட்டு அங்கு ஒரு வணக்கம் செலுத்துவோம். அது கூட நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெற்றலாம். ஒரு தடையுமே இல்லை என்ற செய்தியையும் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த நிகழ்வுகளில் இந்த பரப்புரை நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு பெற்றுவதற்கும் அதைவிட இதில் நீங்கள் ஈடுபட்டு தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய தமிழர்களுக்கு தமிழ் துறைக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளுக்கும் வருவதற்கு தேவையானவர்களை தொடர்பு கொள்வதற்கு சுந்தரம் ஸ்ரீ அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அதுக்கு செக்ரட்டரியாக காரியதர்சியாக ஸ்ரீசீல் இருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய மின்னஞ்சல்கள் இருக்கின்றன. இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த நிகழ்ச்சி பரப்புரையாக நடக்கிறது. www.facebook.com/studiesuk twitter.com/tamilstudiesuk www.instagram.com/tamilstudiesuk என்ற தளங்களிலே இந்த செய்திகள் கடந்து வருவதை நீங்கள் காணலாம். இந்த தமிழ் துறைக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்க வேண்டும். உங்கள் ஒரு சிறுதுளி அன்பளி பண்டாலும் எங்களுக்கு போதும். சிறுதுள்ளி பெருவள்ளம் என்ற மாதிரி இதை நாங்கள் எடுத்து கூடிய சீக்கிரத்தில் இந்த தமிழ் துறையை ஆரம்பிக்க வேண்டும். தமிழர்களுக்கு ஒரு முக்கிய ஒரு வரப்பிரசாதமான இடம் நல்ல இடத்தில் அமைந்திருக்கிறது, எல்லாம் அமைந்திருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் தமிழ் துறையை ஆரம்பிக்க வேண்டும் என்று வேண்டி நீங்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களை வந்து வழிபட்டுக் கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவப்பிள்ளையா, மிக்க நன்றி. உங்களுடைய உரைக்கு நம் துறை எடுத்து செல்லும் நோக்கத்தை பற்றி நீங்கள் தெளிவாக உரைத்ததற்காக மிகவும் நன்றியை இதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்
பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். எங்கள் இளையோர் குழுவை சேர்ந்த செல்வி சௌமியா சுபாஸ்கரன். சௌமியா சுபாஸ்கரன் சென்ற முறை தேனினும் இனிய தமிழில் மிக அழகாக பேசினார். அவர் அவருடைய பேச்சை மீண்டும் ஒரு முறை கேட்க எங்களுடைய ஆவல் எங்களுடைய ஆவலுக்கு காரணமாக மீண்டும் ஒரு முறை அவரை அழைக்க இருக்கிறோம். சௌமியா சுபாஸ்கரன் ஐக்கிய ராஜ்யத்தின் ஒன்றியத்தின் ஒன்றான வேல்ஸில் இருந்து வந்திருக்கிறார். வேல்ஸின் தலைநகர் கார்டிஃபில் இருந்து நம்முடைய கலந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சௌமியா. சௌமியா எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன், நீங்க? நான் நன்றாக இருக்கிறேன், நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம். சௌமியா தமிழ் திறமையை தாண்டி நடனத்தில் 5வது தரமும் சங்கீதத்தில் 2வது தரமும் பயில்கிறார். தமிழ்மொழி பரீட்சையில் அதிக திறனை தன்னிடையே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கார்டிஃப் மண்ணில் சௌமியா என்றால் தெரியாதவர்களே இருக்க முடியாது. சென்ற முறை எங்களுடன் எங்களுடைய ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறையில் கலந்து கொண்டு பேசியதன் மூலம் உலகெங்கும் உள்ள அனைத்து பல தமிழர்கள் சௌமியாவை அறிந்திருப்பார்கள். இதோ சௌமியா பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் ஐயா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த மீண்டும் ஒரு முறை சௌமியா சுபாஸ்கரன் வாருங்கள். சௌமியா நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எமது ஐக்கிய தமிழ்துறை வழங்கும் சான்றோர் சந்திப்பிற்கு வருகை தந்து சிறப்பித்த பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் அவர்களுக்கு உளம் கனிந்த வரவேற்பு மடலை வழங்க உள்ளேன். தட்டி கொடுத்து சுற்றம் வளர்க்கும் பண்பாளரே, வருக வருக, தங்கள் வரவேற்பு நல்வருவாகுக. பலம் பெறும் யாழ் தீவ கற்பத்தின் வடதிசையில் அலகொலிக்கும் தனி சிறப்பு மிக்க ஊரான புங்குடு தீவில் பிறந்த தங்களை வரவேற்கும் பேறு பெற்றதற்கு பெருமிதம் கொள்கிறோம். தராசின் தட்டுக்களை போல் எப்போதும் சமநிலை சமானம் காத்திடும் ஏற்றமிகும் மேதையே, தன்னை வளர்த்த சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை உரியவரே, தங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வெளிப்படையான செயல்களை கொடுத்து எங்களை அண்ணாந்து பார்க்க வைத்த அன்பரே, போரின் தாக்கத்தினால் பற்றுந்து கிடந்த யாழ் மக்களின் மனங்களை அமைதிப்படுத்த யாழ்ப்பாணத்தில் ஓர் அறிவு திருக்கோவிலை நிறுவி மன அமைதி பயிற்சிகளை வழங்கி வருகிறாள் என்று சொல்லும் அளவிற்கு பெருமை கூறியவரே. சிலம்பரே, தங்கள் வருகையால் உளமகிழ்ந்து நிற்கும் எங்களுக்கு தங்கள் சிந்தனை தேங்கி நிற்கும் பகுத்தறிவு கருத்துக்களை தேனாக பெய்து எங்கள் சிந்தனையினை நல்வழியில் செலுத்த சொற்பொழிவாற்ற தங்களை வருக வருக என்று மனதார வரவேற்கிறோம். இந்த அமர்விலே உங்களை வாழ்த்து மலர் கூடி வரவேற்கும் சந்தர்ப்பத்தை என் பாக்கியமாக வேண்டிக் கொண்டு உங்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று உங்களது ஆசியனுக்கு கிடைக்க வேண்டும் என வணங்கி இவ்வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சௌமியா. நன்றி சௌமியா, மிக அழகாக சொன்னீர்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் ஐயா. ஐயா, நீங்கள் புங்குடு தீவில் பிறந்தீர்கள். புங்குடு தீவின் அழகு சொல்லி மாளாது. மிக அழகான ஒரு தீவு, மிக ரம்யமான தீவு. அந்த அதே போல அதே அழகான தமிழில் சௌமியா சுபாஸ்கரன் பேசினார் சற்று முன். அவருடைய பேச்சு பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன ஐயா?
தெரிந்து கொள்ள அவளாக இருக்கிறேன். ஐக்கிய ராஜ்யத்தில் இங்கே வேல்ஸில் பிறந்து வளர்ந்த தமிழ் பேசும் சௌமியா சுபாஸ்கரன் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான தமிழை அழகுற வடிவமைத்து அழகாகவும் நிச்சயமாக ஒவ்வொரு மனத்திலும் ஊடுருவி பாய்கிற அளவுக்கு என்னை மட்டுமில்ல, நான் பிறந்த ஊரையும் பெருமைப்படுத்தினத்துக்கு அவர்களுக்கு நான் தாத்தாவா இருந்து இந்த பேத்தியை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய வளமான இந்த இந்த வாழ்த்துக்கள் அவருக்கு பெருமை சேர்க்கும். மேலும் சௌமியா, தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நிறைய உங்களுடைய மடலையும் தமிழும் அமுதமாய் சேர்ந்து கேட்க எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். ஐயா போன்ற பெரியோரின் வாழ்த்தை பெற்றதற்காக எனக்கும் மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. இது தங்களுடைய நேரம். தமிழ் நலமும் மன வளமும் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்க இருக்கிறார் பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் அவர்கள். யாழ் அறிவித்திருக்கோயில் யாழ் மனவளக்கலை என்ற அறக்கட்டளை தலைவர். வாருங்கள் ஐயா, இனி இணையத்தின மேலே இந்த மேடை உங்களுடையது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்த என்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்தெடுத்த என் பெற்றோர் அறவடி தொழுகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல இறைநிலைக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தும் முகமாகவும் உலக அனைத்தும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களையும் சேர்த்து உலகளாவிய ரீதியிலே ஒரு நிதி, தமிழ் இருக்கைக்கான ஒரு நிதிக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையிலே மெய்நிகர் ஊடாக உலகம் பூராக இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த ஐக்கியராஜ்ய தமிழ் துறை இருக்கையை ஏற்படுத்துவதற்காக முழு நேரமும் தங்களை அர்ப்பணித்து பல வகையிலும் அதை முன்னேற்றி தமிழுக்கு உரிய அந்தஸ்தை, ஒரு இடத்தை உலகம் பூராக பரவ வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்துடன் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல் கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நலமும் மன வளமும். தமிழை பற்றி சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள் சரித்திர சான்றுகளை உங்கள் முன் சமர்ப்பித்திருப்பார்கள். எனவே நான் அந்த பக்கம் செல்லாமல் ஒரு மனவளம் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என நான் இருக்கிறேன். உலகிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன என்று சொன்னால் மொழி. இந்த மொழி இல்லை என்று சொன்னால் அந்த உலகமே இல்லை. எவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் மொழி இல்லாவிட்டால் நம்மளால் மற்றவர்களும் பரிமாற முடியாது. எனவே இந்த மொழியிலிருந்து ஒலி வந்தது, ஒலியிலிருந்து சொற்கள் வந்தது. ஒலிக்கு எவ்வளவு தூரம் அந்த தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் உங்களை விளிக்கும் பொழுது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்க வையகம் என்றால் இந்த உலகம் ஒழுங்காக இருந்தால்தான் நாங்கள் வளமாக வாழலாம்.
அப்ப இந்த இடர்களை தாண்டி நாங்கள் வளமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நமது மனதை வளப்படுத்த வேண்டும். எனவேதான் நாங்கள் மனவளமும் தமிழ் நலமும், தமிழ் நலமாக இருக்க போய்த்தான் நான் உங்களில் தமிழோடு உரையாடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று இந்த மெய்நிகர் ஊடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே தமிழ் அறிவை நிறைய பெற்றிருப்பார்கள். குறிப்பாக இன்று வரவேற்புரை அளித்த அந்த சிறுமியை பார்த்தேன், எவ்வளவு தூரம் அதிலே அக்கறையுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அந்த வரவேற்பை செய்தார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளிலே தமிழ் பற்றி ஒரு சில விடயங்களை நான் உங்களுடன் ஆரம்பத்திலே கலந்து கொள்ளலாம் என இருக்கிறேன். தமிழ் அழகு, இனிமை, அன்பு, அறிவு. அறிவு என்று சொன்னால் என்ன? அறிவியதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அப்ப இந்த தமிழுக்கு அறிவென்றும் பெயர் இருக்கிறது, சொல் இருக்கிறது. அப்ப தாயுமானவர் சொல்லக்கூடிய அறிவியதான் தெய்வம் என்றார் என்று சொன்னால் தமிழ் நம்மளுக்கு மொழி மட்டுமல்ல இறைநிலை. அப்ப அந்த இறைவனுக்கு நாங்கள் மகுடம் சூட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த தமிழ் இருக்கைக்கு முடிந்தளவு எல்லோரும் உதவி செய்து அந்த இருக்கையை, அந்த இறைவனை, அந்த இறைநிலையை நாங்கள் போற்ற வேண்டும், அல்லடி வணங்க வேண்டும். உலகெங்கும் இருக்கும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் என்றொரு செய்தியை இங்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். குறிப்பாக தொன்மையும் செம்மையும் கொண்ட தமிழ் மொழியை பேணுவது எங்கள் ஒவ்வொருவரது கடமையாகும். அந்த வகையில் லண்டன் மாநகரின் மத்தியிலே அமைந்துள்ள SOAS பல்கலைக்கழகத்தில் 1916 தொடங்கி இயங்கி வந்த தமிழ் துறை நிதி பற்றாக்குறையினால் மூடப்பட்டுள்ளது. அதனை மீளவும் உருவாக்க 1 கோடி ஸ்டெர்லிங் பவுண்ட் அது தேவை என்பதை இங்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இதை சார்ந்தவர்கள். தமிழ்துறை நிறுவப்பட்டால் பயனடைய போவது நமது பிள்ளைகளே, நம்ம சந்ததி தான் இதை நாங்கள் பயனடைய போகிறது. ஏனெனில் உலகின் நெற்பாகத்தில் இருந்தாலும் பல்கலைக்கழகத்திற்கு வந்து தமிழை ஒரு பாடமாக படிப்பதுடன் ஆராய்ச்சி படிப்பும் மேற்கொள்ளலாம். எனவே எங்கள் தமிழை பேணவும் தக்க வைக்கவும் எடுக்கும் பாரிய முயற்சிக்கு உங்களால் முடிந்த தொகையை தந்து பங்களிப்பை செய்யுங்கள். சிறுதொளி பெருவெள்ளம் என்பதற்கிணங்க உங்கள் ஒவ்வொருவரது பங்களிப்பும் இப்பாரிய முயற்சியை முன்னெடுக்க பெரும் உதவும் என நம்புகிறேன். ஐயா மன்னிக்கவும், உங்களுடைய காணொளி துண்டிக்கப்பட்டு விட்டது. பரவாயில்லை, நான் மீண்டும் காணொளியில் வருகிறேன். சரி ஐயா. குறிப்பாக இந்த அந்த சௌமியா சொல்லும் பொழுது, என்னை பற்றி சொல்லும் பொழுது அறிவி திருக்கோயில் பற்றி சொல்லியிருந்தார்கள். அறிவி திருக்கோயில் என்றால் என்ன? அதாவது உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய அளவிலே கடவுளுக்கு கோயில் கட்டியிருக்கிறார். அறிவி திருக்கோயில் மனிதர்களுக்காக கட்டப்பட்டது. மனிதன் தெய்வ நிலையா என்று கேட்டால் தெய்வம்தான், மனிதனும் தெய்வமாகலாம் என்று அறிவி திருக்கோயில் கூட இந்த இருக்கைக்கு சம்பந்தப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக நான் படித்த பாடசாலை எனது பெற்றோரோ மூதாதையரோ கட்டவில்லை. மேல் படிப்பு கற்ற பல்கலைக்கழகம் கூட எனது மூதாதையரோ எனது பெற்றோரோ கட்டவில்லை. ஆனால் ரெண்டு இடத்திலும் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் சமுதாயமோ அரசாங்கமோ தான் அதை செய்திருக்கிறது. அதே போலதான் இந்த அறிவி திருக்கோயிலும் சந்ததிக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அறிவி திருக்கோயில். அந்த அறிவு தெய்வம் என்பதை அறிவி திருக்கோயில் நீங்கள் பார்க்கலாம், அங்கு ஒரு உருவத்தை பார்க்க முடியாது. மனிதன் தெய்வ நிலைக்கு உயரக்கூடிய அளவுக்கு மனிதன் வளம் பெறுவானாக,
மனம் வளம் பெறுமாக இருந்தால் அந்த தெய்வ நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதற்காக கட்டப்பட்டதான் அறிவித்தர் கோயில் என்று இருக்கை என்னதுக்காக வேண்டி நீங்கள் யோசிக்கிறீர்கள்? தமிழ் மக்களின் சந்ததி மிகப்பெரிய பலம் அடைய வேண்டும், தமிழ் மொழியிலே ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும், மேல் படிப்புகளை படித்து இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு செய்தியை அவர்களால் கொடுக்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் உயர வேண்டும் என்று நீங்கள் அதை எதிர்பார்த்து தான் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த சிந்தனைக்கு நிச்சயமாக அனைவரும் வலு சேர்ப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். தமிழை பற்றி சொல்வதாக இருந்தால் அடிக்கடி சொல்லக்கூடியதான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய திராவிட மொழி குடும்பத்தில் முதன்மையான மொழியாமும் தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்று விளங்கும் இம்மொழி 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ளது. தமிழ் மொழியியல் உட்சான்றுகள் பனையோலைகளில் எழுதப்பட்டு வாய்மொழி மூலமும் சந்ததிக்கு சந்ததி கடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. பாதுகாக்கப்பட்டு வரப்படுகிறது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்றுகள் தமிழ் எழுத்து மொழியை கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டிற்கு முன் தோன்றியதாக சான்றுகள் பகிர்கின்றன. தமிழறிஞர்களும் மொழியியலாளர்களும் தமிழ் இலக்கியத்தினதும் தமிழ் மொழியினதும் வரலாற்றை சங்ககாலம், சங்கம் அறிவிய காலம், பக்தி இலக்கிய காலம், மைய காலம் மற்றும் தற்காலம் என வகைப்படுத்தியுள்ளனர். பிற மொழி கலப்பும் வட்டார வழக்குகளும் தனித்தமிழ் மொழியை கொடுந்தமிழாக உருமாற்றி வருகின்றன. இயலிசை மற்றும் கூத்தில் செந்தமிழ் பயன்பாடும் இளைய தலைமுறையினரும் நற்றமிழ் எழுத்து மற்றும் பேச்சு நடைமுறை பிரயோகங்களும் முத்தமிழாம் எம்மொழியை இவ்வையகத்தில் தனிச்சிறப்பாய் வாழ்வாங்கு வாழ வழிசமைக்கும் வழியமைக்கும் என்பதில் இவ்வது ஐயங்களும் இல்லை. வாழ்க தமிழ் மொழி. ஐயா மீண்டும் உங்களுடைய காணொலி விட்டு போய்விட்டது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய காணொலியை சரி செய்ய முடியுமா? பார்க்கிறேன். மண்மை உடையதொரு சொல்லினால் உங்கள் வாழ்வு பெற விரும்பி நிற்கிறோம். விரியும் அறிவு நிலை காட்டுவீர், அங்கு வீழும் சிறுமைகளை ஓட்டுவீர். பாரதி. மனித இனத்தின் அனுபவங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பே மொழி என்கிறார் புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞரும் இருத்தவியலாளருமாகிய வால்டர் விட்மன். வால்ட் விட்மன் அவர் உதித்த கருத்துகள் மொழி என்பது கற்றவரோ அல்லது அகர முதலி தயாரிப்பாளரோ காட்டும் கருத்தியல் கட்டுமானம் அல்ல. மனித குலத்தின் நீண்ட தலைமுறைகளின் தேவைகள் பந்தங்கள் குதூகலங்கள் பாசநேசங்கள் ரசனைகள் அனைத்திலிருந்து உதித்து அது மண்ணில் ஆழப்பதிந்த அகண்ட அடித்தளம் கொண்டது தமிழ். எனவே மண்ணில் தோன்றிய காலம் முதல் மனித குலம் பெற்றுள்ள அனுபவங்களின் ஒட்டுமொத்தமே மொழி. மொழி இல்லையேல் மனிதர்களால் தம் உணர்வுகளை எண்ணங்களை மனவெழுச்சிகளை விருப்பங்களை நம்பிக்கைகளை வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்கும். மொழியின்றி மனித சமூகம் அதன் இறை நம்பிக்கையை கூட பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த தமிழை பற்றி நாங்கள் நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் தமிழ் இன்றி நாம் வாழ முடியாது. நாங்கள் மூச்சு விடுவதும் தமிழ் காற்றாத்தான் இருக்கும். எனவே இன்றைய மனவளம் பற்றி நான் சிந்திக்கலாம் என இருக்கிறேன். வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வதற்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்வதே வளமான வாழ்க்கை, அதுவே தெய்வீகம். நாங்கள் ஒழுங்காக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தெய்வ நிலையில் வாழ்கிறோம் என்று அர்த்தம். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என்ற சத்தியத்தில் விளைந்த பக்தியும்
பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், அந்த நிலை நாங்கள் ஒன்றிய நிலை, இறைவன் வேறு நாம் வேறு என்ற நிலை இல்லாத நிலை வரும்பொழுது, வரும் முன்புதான் நீ நான் வேறு என்று இருப்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இதுல ஒரு சிறு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என இருக்கிறேன். கடலிலே நீர் இருக்கிறது, அதுக்கு பேர் கடல் நீர். அதை நாங்கள் வாளியில் கொண்டு வருகிறோம், வாளியில் இருக்கும் நீருக்கும் பெயர் கடல் நீர். ஆனால் வாளியில் உள்ள நீருக்குள் கப்பல் விட முடியாது, மீண்டும் அதே வாளியில் உள்ள நீரை, கடல் நீரை மீண்டும் நாங்கள் கடலில் சேர்ப்போமாக இருந்தால் இப்பொழுது கப்பல் விடலாம். எல்லை கட்டி இருக்கும் பொழுது நாங்கள் மனிதர்கள், எல்லையை தாண்டி விரிவடைந்தோமாக இருந்தால் நாங்களும் தெய்வங்கள் தான். அந்த தெய்வ அம்சம் இருக்கா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மளை நாங்கள் செக் பண்ணி பண்ணுவோம். குறிப்பாக மனித வாழ்க்கை இன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எதிர்மறை எண்ணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றக்கூடிய வல்லமை தமிழுக்கு இருக்கு. அதை நாங்கள் நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டோமாக இருந்தால் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். நான் வேறு இறைவன் வேறு என்று இல்லாமல் ஒரு மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தவம். அந்த தவ நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோமாக இருந்தால் நாங்கள் சொன்ன நிலையை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் என்று ஒற்றுமை பார்வையில் விளைந்த ஞானமும் வாழும் நிலை அறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை அறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று தொண்டு என்று சொல்லி ஆரம்பித்து நீங்கள் இந்த இருக்கைக்காக நீங்கள் உங்களது முழுமையான நேரத்தையே சில நேரம் இதில் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்காக அல்ல, உங்களுக்கு ஒரு தனிப்பட்டவர்களுக்காக அல்ல, இந்த உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டுமல்ல, அதை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழும் நிலை அறிந்து தொண்டாற்றி இன்பம் காணக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள் ஐயா. உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். வணங்கத்தக்கவர்கள் தொண்டு செய்பவர்கள். மக்களுக்காக தொண்டு என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. நிச்சயமாக தொண்டின் மேன்மை என்பது ஒரு இறைநிலையின் ஏற்பாடு என்று கூட சொல்லலாம். ஒரு அறநிலையில் விளைந்த கர்மயோகமும் இணைந்தே வாழ்வதே வாழ்வாங்கு வாழ்தல். அந்த வாழ்க்கையே பரிபூரண வாழ்க்கை. இதுதான் பரிபூரணம். நாங்கள் வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று விற்காமல் இந்த உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் பட்ட கடன், கடன் சகமை கடமை, அந்த கடமையை நாங்கள் செய்கின்றோமா? நான் ஒரு ஷேர்ட் போட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்லலாம் நான் பணத்துக்கு வாங்கி விட்டேன். இந்த ஷேர்ட்டுக்காக உலகத்தில் உள்ள எத்தனை லட்சம் பேர் அதற்காக பாடுபட்டிருக்கிறார் என்பதை ஒரு சிந்திக்க வேண்டும். ஒரு கை உணவில், ஒரு படி உணவில் உலகத்தை காண வேண்டும். அப்படியானால் நமது செயற்பாடுகள், நம்ம செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு தொண்டாற்றும் நிலைதான் இறைவனுக்கு தொண்டு செய்வதும் சரி, மக்களை பலம்படுத்துவது அல்லடி வழிகாட்டுவதும் தொண்டுதான். வாழ்ந்தவர்களின் அனுபவத்தை பின்பற்றி எதை தவிர்ப்பது, எதை ஏற்பது என்று நாம் ஒரு திட்டத்தோடு வாழும் போது நமது வாழ்க்கை பரிபூரணம் அடைகிறது. சிந்திக்க வேண்டிய விஷயம், வாழ்ந்தவர்களின் அனுபவத்தை பின்பற்றி எதை தவிர்ப்பது, எதை ஏற்பது என்று நாம் ஒரு திடமாக ஒரு திட்டத்தோடு வாழும் போது நமது வாழ்க்கை பரிபூரணம் அடைகிறது. ஒரு மிக்சியை கூட ஒரு திட்டத்தோடு தான் இயக்குகிறோம். மிக்சியை வாங்கும் போது அதனை இயக்குற திட்டத்தை விரிவாக தெரிந்து கொள்ள ஒரு பாம்லெட் அல்லது மேனுவலை தேடுகிற நாம் சுமார் 100 ஆண்டுகள் வாழப்போகிற நமது உடலுக்கான மேனுவலை என்றாவது தேடியிருக்கிறோமா? அப்படி தேடாது நமது புலன்களின் விருப்பு வெறுப்புகளுக்கே வளைந்து கொடுத்து எதுமுறையோ அதை விடுத்து
எது நமக்கு பிடிக்குமோ அதையே செய்து நாங்கள் வாங்க வந்த நாங்கள் நாம் வாங்கி வந்த தோண்டியை கூத்தாடி கூத்தாட்டி போட்டுடைத்து விடுகிறோம். வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மனுவல் தான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் என்பது தனிமனித வாழ்க்கையின் தத்துவங்களை மட்டுமல்ல, இந்த தரணியை என்றென்றும் வாழ வைக்கும் மானுட தர்மங்களின் மகத்தான தொகுப்பு. அகத்தவமும் அகத்தாய்வும், இந்த மனவளம் பற்றி பேசும் பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. தனக்குள் இறங்குவதே தவம், வெளியே ஆராய்ந்தால் விஞ்ஞானம், உள்ளே ஆராய்ந்தால் மெய்ஞானம். தனக்குள் இறங்குவதே தவம், தன்னை தனக்கு அறிமுகப்படுத்துவதே அகத்தாய்வு. நாம் எப்போவாவது நாங்கள் நம்மளை நாம் யார் என்று கேட்டிருக்கிறோமா? இல்லை, நீ யார் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். நீ யார் என்று நான் யார் என்று கேட்கிறேன், இல்ல நீ யார் என்று தான் கேட்கிறேன். நான் யார் என்று கேட்கும் பொழுது நான் யார், உடலா உயிரா மனமா? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தா நம்ம வாழலாம். நான் என்பது உடலா, உடல் என்று சொல்லும் பொழுது எந்த உடல் என்று சொன்னால் ரெண்டு பேர் ஆயிரும். எந்த மனம் என்று சொன்னா ரெண்டு பேர் ஆயிருவோம். எந்த உயிர் என்று சொன்னாலும் ரெண்டாயிருவோம். அப்படி என்றால் நான் யார்? இந்த கேள்வியை கேட்கிறமே அறிவு, அதுதான் நான். அப்ப நாங்கள் வெளி இப்ப யாரை கேட்டாலும் நான் யார் என்று ஒரு நாளும் கேட்பதில்லை, நீங்க யார் என்று தான் கேட்டுப்படும். நான் யார் என்று எப்பொழுது நாங்கள் கேட்க முயற்சிக்கின்றோமோ அன்று நாங்கள் மனிதனை தாண்டிய நிலைக்கு போகிறோம். இன்றும் நாங்கள் மனிதனா? இந்த கேள்வியிலே நமக்கு இருக்கு. நாங்கள் மனித தன்மை ஆறாவது அறிவை படைத்த மனிதனாக நாங்கள் வாழ்கின்றோமா? அப்படி நாங்கள் ஆறாவது அறிவு படைத்த சிந்தனை சக்தியை பெற்ற நாங்கள், சிந்தனா சக்தியை பெற்ற நாங்கள் வாழ்ந்தால் வீடில் அமைதியாக இருக்கும். இப்ப எந்த வீட்டில் அமைதி இருக்கிறது என்பது உங்களோட மனச்சாட்சிகளை பொறுத்து நீங்கள் அதை முடிவு செய்யலாம். எனவே இந்த நான் யார் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு அதற்கான விடையை கண்டுபிடித்து விட்டோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மனிதர்கள் தான். சீவகாந்த பெருக்கத்திற்கும் உடலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றலை சீவகாந்தம் என்று சொல்வார். நல்லவையே செய்து கருமைய பதிவுகள் தூய்மை பரவும். இங்கு கருமைய பதிவுகள் என்றது ஜெனட்டிக் சென்டர். நாங்கள் பரம்பரையாக கொண்டு வந்திருக்கிறோம் பதிவுகள், கர்மாக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதை இந்த வாழ்க்கையின் மூலம் நாங்கள் அதை அழிக்க வேண்டும். இப்ப நாங்கள் கொண்டு வந்த கஞ்சித பிராரத்த கர்மங்களை, ஆகாமிய கர்மங்களை, சஞ்சித பிராரத்த கர்மங்களை நாங்கள் எப்படி தீர்க்கலாம் என்று சொல்லும் பொழுது, நம்மை நாம் அறிந்து அறிந்ததன் மூலம் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் உயர்வோமாக இருந்தால் நாங்கள் பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் என்று சொன்னால் கர்மாவின் விளைவு எப்படி இருக்கும். துன்பமாக இருந்தால் துன்பத்துக்கு நாங்கள் பரிகாரம். சில நேரம் சோதிடர்கள் என்று சொன்னால் அங்கே போய் அதை செய்யுங்க இங்க இதை செய்யுங்கன்னு சொல்லலாம். அது இல்லை, இருக்கைக்கு பணம் கொடுத்தாலே பரிகாரம் தான். தமிழ் இருக்கைக்கு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சிந்திக்கலாம் என நான் நினைக்கிறேன். பதிவுகள் தூய்மை பரவும். மகர்ஷி தரும் பயிற்சிகளே அகத்தவமும் அகத்தாய்வும். அகத்தாய்வு கலந்த அகத்தவம் மனித ஆற்றலை பெருக்கி மனதை வழிப்படுத்தி பலப்படுத்தி சாதாரண மனிதனை கூட சிறந்த மனிதனாக்கி ஆரோக்கியத்தை பெருக்கி மருத்துவ செலவை வெகுவாக குறைக்கிறார். அதாவது வந்து நாங்கள் மனிதன்,
மனித அம்சங்களுடன் கூடிய ஒரு மனிதன். நாங்கள் மனிதனாக வாழ்கின்றோமா என்பது நம்ம வீட்டிலே மனைவியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெளியிடத்துக்கு போகிறாது வீட்டிலே கேட்கணும். இப்போ மனிதனை மனிதன் தனக்குள்ளே இறங்கிவிட்டால் அகத்தவம் தவம் மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து நுண்ணி அலைச்சுழல்கள் வருவோமாக இருந்தால் மனிதன் புனிதனாகிறான். மனிதன் புனிதனாகிறான். அந்த நிலை உயரும் பொழுது தெய்வமாகிறான். இப்பொழுது நாங்கள் மனிதனாக இருக்கிறோம். நாங்கள் தவநிலையில் மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொண்டோமாக இருந்தால் புனிதனாகிறான். அதன் மேல் உயரும் பொழுது தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலைக்கு மனதை வளப்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த தெய்வ அம்சத்தை கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. சற்று கூர்ந்து பார்க்கில் தெரியும் இயற்கையில் அத்தனையும் இன்பமே என்று. மழை இன்பமே, பசி எடுத்தால் இன்பமே, பசிக்கு உணவருந்துதல் இன்பமே. இந்த இன்பத்தை துய்த்தலில் அளவு முறை மீறும் போது அதுவே துன்பமாகிறது. உணவில் ஒழுங்குமுறை என்று சொல்வார்கள். அப்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோமாக இருந்தால் அது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டும். அமிர்தம் இன்பமே, ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே. உணவும் உறக்கமும் நமது உறவு முறைகளும் அளவு முறை மீறும் போது துன்பத்தை தருகின்றன. இருப்பது இன்பம் ஒன்றே, அதன் அளவு மீறலே துன்பம். அளவு முறை எப்போது மீறப்படுகிறது? மன வளம் இல்லாத போது, மன கட்டுப்பாடு இல்லாத போது தானே. மன வளத்தை மனக்கட்டுப்பாட்டை நமக்கு தருவன அகத்தவமும் அகத்தாயும். இது இந்த மனதை அறிய நினைத்தால் அலை, மனதை அடக்க நினைத்தால் அலை, அறிய நினைத்தால் அடங்கும். மனமண்டா என்ன? மனம் எங்கே இருக்கிறது? விஞ்ஞானம் சறுக்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் எங்கே இருக்கிறது? ஏன் தெய்வம் தான் இங்கே இருக்கிறது. இந்த மூன்று கேள்விக்கும் விட தெரிஞ்சுத்தான் மனிதன் மனிதனாக வாழலாம். அப்ப மனதை வளப்படுத்துவது எப்படி? மனலைச்சுழல் என்று விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. எலக்ட்ரோ என்செவலோகிராம் என்று ஆங்கிலத்துல சொல்வார்கள். இப்ப மனலைச்சுழல் வேகத்தை எப்படி குறைப்பது? தவத்தின் மூலம் குறைக்கலாம். தவம் என்றால் என்ன? அக்கினி குஞ்சன்று கண்டேன் பாரதி பாடுற பாடல் இருக்கு, வெந்து தணிந்தது காடு. அப்ப அது மனலைச்சுழல் வேகத்தை குறைத்து தலை உச்சிக்கு நமது மனதை கொண்டு வருவோமாக இருந்தால் அதைத்தான் பாரதி சொல்றான். நாங்க கர்மாக்களை கொண்டு வந்து இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேராசிரியரா இருக்கிறேன்னா நம்ம பேரன் நினைச்சிருப்பார். நாங்கள் இன்னைக்கு இருக்கைக்கு பணம் சேர்க்கிறோம் என்று சொன்னால் உங்களது பேரை நினைச்சிருப்பார். ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பார். அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று. நீங்கள் இசையில ஒரு விற்பனராக இருக்கிறீர்கள் என்று உங்களை பூட்டன் நினைத்திருக்கலாம். அதுதான் கர்மா என்று சொல்றது. ஏழு தலைமுறைக்கு வரும் அந்த கர்மா. அந்த கர்மாவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த நிலைக்கு உயரலாம். அப்ப மனவளத்தை மனக்கட்டுப்பாட்டை நமக்கு தலைவன அகத்தாய் அகத்தாய் அப்படின்னு சொன்னால் மனதை நாங்கள் அறிய முற்பட வேண்டும். மனமண்டா என்ன? எங்கே இருக்கிறது? எல்லோரும் நாங்கள் நெஞ்சில இருக்கு இஞ்ச காட்டிடுவோம். மனம் இங்கே இருக்கா? இல்ல. உயிர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மனவளம் தமிழ் நலத்தை கொண்டு வரும். நம்மட ஒவ்வொரு சிந்தனைகளும் நமது வாழ்த்தும் நாங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் உயரலாம். நான் வாழ்க வளமுடன் அந்த அடிக்கடி சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வாழ்த்து சாதாரண வாழ்த்து அல்ல.
இதுல ஒரு விஞ்ஞான பூர்வான உண்மை இருக்கிறது. மேலெண்ணத்தை நமது நாக்கு தொடுகிறது. தலைப்பகுதியிலே பீனியல் பிட்டோரிட்டி இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று உடலுக்கானது, ஒன்று மனதுக்கானது. இந்த இள் என்று சொல்லும் பொழுது இரண்டு சிறப்புகளும் எக்ஸ்பீட் பண்ணப்படுகிறது, இயக்கப்படுகிறது. நாங்கள் என்று நினைத்து உங்களை சுரேசன்னா வாழ்க வளமுடன் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஃப்ரீக்குவன்சியில நீங்க அந்த அலை நீளத்துல நீங்க நிச்சயமா இருப்பீர்கள். அது ஒரு சாதாரண விடயம் அல்ல, அது ஒரு உயர்ந்த நிலை. தமிழ் இருக்கையை நான் இன்று முதல் வாழ்த்துவேன் என்று சொன்னால் தமிழ் இருக்கை நிச்சயமாக அந்த நிலைக்கு உயரும். ஒரு சாதாரண விடயம் அல்ல. இன்னும் சென்று சிந்திப்போம். குடும்பத்தில் எப்போது அமைதி குலைகிறது? மனக்கட்டுப்பாடு இல்லாத வார்த்தைகள், தற்சோதனை இல்லாத தன்முனைப்பில் விளைகின்ற எண்ணங்கள், இதுதான் குடும்பத்திலே அமைதி குலைகிறது. தற்சோதனை என்ன பேசுவது என்று தெரியாது. தன்முனைப்பு, தன்முனை பண்ணா என்ன என்று யோசிச்சா சரி. எனக்கு தெரியும்னு சொன்னால் பிழை இல்லை, எனக்கு மட்டும் தெரியும் என்றால் தான் அந்த தன்முனைப்பு. அப்ப தன்முனைப்பு இல்லாமல் வாழ வேண்டுமாக இருந்தால் நம்மை நாங்கள் பதப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுய அலசல்னு சொல்வார்கள் என்ன அகத்தாவே, நம்மை நாம் அலசி பார்க்க வேண்டும். நான் செய்யறது சரியா சிந்திக்க வேண்டும். தன்முனைப்பில் விளைகின்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், இவைகள் தான் குடும்ப அமைதியை குறைக்கின்றன. எண்ணங்கள் என்று சொன்னால் எண்ணங்கள் குட்டி போடும். ஏன் எண்ணங்கள் குட்டி போடுகிறது? இன்னைக்கு இதுவரையில நமக்கு ஒரு நல்லது செய்திருக்கிறார் ஒருவர், திடீரென நமக்கு ஒரு துரோகம் பண்ணிவிட்டார். துரோகம் பண்ணின பிறகு அவர் இவ்வளவு காலம் என்னென்ன யாராருக்கு என்ன செய்தோர் என்பதை நாங்கள் ஆராய வழிகின்றோம். அதுதான் எண்ணங்கள் குட்டி போடுகின்றன. அப்ப நாங்க இதுவரையில அவரை நல்லவராக பார்த்தனாம். ஒரு சம்பவம் நடந்த பின்பு அதை நாங்கள் குட்டி போட்டு பார்க்கிறோம். இப்ப குடும்பத்தில் அப்படித்தான். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையிலே பிணக்குகள் வருகிறது. ஆனா அவர் கணவனோ மனைவியோ இவ்வளவு காலமும் நமக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் சிந்திப்பதில்லை. ஒரு சம்பவத்தை வைத்து அவர் கூடாது, அல்லாடி அவங்க கூடாது. இந்த நிலை மாற வேண்டும் தமிழ் சமூகத்திலே. ஒரு 80 வயசு அம்மாட்ட போய் கேட்டா என்ன சொல்வா? இதோட மனுஷன் வாழ்வானா? இது கண்டா அகிருணை. கணவன் மனைவியையோ எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை வசந்தம். அப்ப நாங்க எப்படி வாழ வேணும் என்பதற்காக வசதியை, ஏற்பாட்டை தமிழ் செய்திருக்கிறது. நாங்கள் அதை பின்பற்றவில்லை. அதாவது பாரதி பாடின வெந்து தணிந்தது காடு என்று சொல்வது என்னன்னு சொன்னால், நாங்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்த நமது பதிவுகள், கர்மாக்களை வெந்து தணிந்தது காடு என்று சொல்வது அந்த கர்மாவை காடு வெந்து அந்த காட்டை அழிக்க வல்லது தவம் அப்படி என்று பாரதி முடிக்கிறார். அப்ப நாங்கள் இந்த உறவு முறைகள், அதாவது வந்து இந்த குடும்ப அமைதி குறைகள், புலன்களின் ஆதிக்கத்தால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளையும் செயல்களையும் கொட்டும் போது அந்த வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் மற்றவர்களை துன்புறுத்தும் வாய்ப்பு அதிகமாகிறது. நமது புலன்களின் ஆதிக்கத்தில் இருந்து உணர்ச்சி நிலையில் செயல்படும் நமது பழக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்ற வல்லமை அகத்தவமும் அகத்தாயும் தான். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். விளக்கம் மறப்பதற்கு இல்லை, பழக்கத்தை கைவிட தயாரா இல்லை. விளக்கத்தை மறப்பதற்கு இல்லை என்று சொன்னால் நாங்க டாக்டர்கிட்ட போகிறோம். டயபிட்டிக் டாக்டர் சொல்லி சாக்லேட் சாப்பிட வேணாம்னு சொல்லி வீடுக்கு வருகிறோம். மகள் சொல்றாரு, அப்பா ஃபாரின் சாக்லேட் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த விளக்கத்தை நான் மறக்கவில்லை, அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆனா பழக்கத்தை கைவிட தயாரா இல்லை.
இதுதான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலுக்கு காரணம். ஒரு விளக்கம் கிடைக்குமாக இருந்தால், நாங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நமது வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கு. சமுதாயத்தில் இருந்து வெகு தூரம் சென்று எங்கோ ஒரு மூலையில் வாழும் ஒரு ஞானியின் ஞானிதான் தவம் செய்ய வேண்டும் என்பதை விட குடும்பத்தாருக்குத்தான் தவமும் சச்சோதனையும் வேண்டும். ஞானிக்கு அவசியம் இல்லை தவம், அவரெல்லாம் முற்றும் துறந்து போயிட்டே. நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கு தவம் தேவை, முற்றும் துணர்ந்தவருக்கு முற்றும் துறந்தவருக்கு ஒன்றும் தேவையில்லையே. சாப்பாடு தேவை என்றா என்ன செய்வாரோ தெரியவில்லை. குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் தச்சோதனை தரும் ஞானம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் அமைதி இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்த சுற்றத்தாரிடம் அமைதி இல்லை. அதனால் சமுதாய அமைதியும் கெடுகிறது. ஒரு கிராமவாசியின் கோபம் தானே கிராமிய கொலைகளாக மாறுகிறது. மன அமைதிக்கு அகத்தவம், வினை தூய்மைக்கு அகத்தாய்வும் யாருக்கு வேண்டுமோ வேண்டாமோ, குடும்பத்தாருக்கு அவசியம் வேண்டும். மன ஆற்றலை பெருக்க அகத்தவம் வேண்டும், மன அழுக்கை நீக்க அகத்தாய் வேண்டும். இங்க மீண்டும் நான் சொல்றேன், அமைதி எப்படி வரும்? ஒரு தனி மனித அமைதி தான் உலக அமைதியாக மாறும் என்று வேதாத்ரி மகர்ஷி சொல்கிறார். அப்ப தனி மனித அமைதி எப்படி வரும்? நாம ஒரு அமைதி நிலைக்கு எப்படி போகலாம்? மன அலைச்சுழல் வேகத்தை எந்த அளவு தூரம் நாங்கள் குறைக்கிறோமோ ஒரு அமைதிக்கு போகும். எனது நான் அமைதியாக இருந்தால் நிச்சயம் எனது குடும்பம் அமைதியாக இருக்கும். எனது குடும்பம் அமைதியாக இருந்தால் எனது சுற்றம் அமைதியாக இருக்கும். சுற்றம் அமைதியாக இருந்தால் ஊர் அமைதியாக இருக்கும். ஊர் அமைதியாக இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும். இந்த நிலையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப அமைதி வழியில் நாங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதை மனம் பலமாக அமைய வேண்டும். குறிப்பாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு பாடல் இன்றைய இயற்கை அனர்த்தத்துக்கு சரியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கொட்டில் ஒரு குடிசையில் வாழ்ந்த காலத்திலே ஒரு புயல் வந்து குடிசை போய்விட்டது. அவர் பக்கத்து வீட்டுல இருந்து எழுதிய கவி, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் காய்கள் ஜீவன்கள், பித்தறிவான் பெயர்த்து வைப்பான். சிந்திக்க வேண்டியது, ஒரு இயற்கை அனர்த்தம் வைத்தால் நம்மளை பித்தறிவார்கள், பெயர்த்து மாறி வைப்பார்கள். ஆனால் அடுத்த வசனம்தான் மிக அற்புதமான அருள்வான். நீங்கள் COVID-19 துன்பப்படுகிறீர்களா? நிச்சயமாக அந்த இயற்கை அனந்தத்தில் இருந்து, இயற்கை என்ற பேராட்டக்காரன் இருந்து நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள். அதை தருவது அந்த இயற்கை தான். அப்ப அந்த இயற்கைக்கு ஏதுவாக நாங்கள் நடக்காதபடியால் தான் நமக்கு துன்பம் வருகிறோம். இப்ப இயற்கையை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு மனவளம் தேவை. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள புறத்தையும் உள்ளதை உள்ளவாறு உணர்வதற்கான பக்குவத்தை பெறுவதற்கான பயிற்சி தான் தவம். புத்தரும் புனித நபைகளும் தவத்தில் பெற்ற தாரக மந்திரங்களே தம்மம் பதமும் திருக்குறான். தவத்தினால் மன அலைச்சுழல் குறைந்து மதிநுட்பம் பெறுகிறது, ஞானம் பெருகி அஞ்ஞானம் குறைகிறது. மகான்கள் எல்லோரும் பொதுவாக தவ யோகிகள் தான். இல்லறம் துறந்து கானகம் செல்கிற துறவர்களுக்குத்தான் தவம் வேண்டும் என்ற நிலையை மாற்றி, இல்லறத்தாருக்கும் தவம் வேண்டும், தவத்தில் தான் மனம் அமைதி அடையும், அந்த அமைதியில் தான் இல்லறத்தின் ஒவ்வொரு செயலும் இனிமையாக காண்கிற பக்குவத்தை பெற முடியும் என்று வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள். நமது மனம் நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது நாம அறிந்ததே. குறிப்பாக ஒரு கதை, அதாவது முடி வளரவில்லை என்பதற்காக ஒரு ஞானியிடம் போய் கேட்டார்கள், இந்த முடி வளர்வதற்கு மருந்து எதுவும் இருக்கா அப்படின்னு. அவர் ஒரு மருந்தை கொடுத்து, ஒரு எண்ணெயை கொடுத்து, இந்த முடியை பையுங்கள்,
இந்த முடி வைக்கும் எண்ணெயை வைக்கும் பொழுது குரங்க மட்டும் நினைக்கிறார்கள். எண்ணெயை வைக்கும் பொழுது குரங்கை மட்டும் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த எண்ணெயை கொடுப்பார்கள். இவர் எப்ப எண்ணெய் வைக்கிறது, எப்ப முடி வளர்றது. அப்ப மனம் ஒரு குரங்கு, அந்த மனதை ஒரு அடக்கக்கூடிய நிலை, எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியதுதான் இந்த வேதாத்திரியம். நமது மனதும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அறிந்தது. கண்களை மூடுங்கள் என்றால் மூடிவிடலாம், கைகளை உயர்த்துங்கள் என்றால் அவ்வாறே செய்யலாம். ஆனால் மல்லிகை பூவை நினைக்க வேண்டாம் என்றால் அதை நினைக்காமல் இருக்க முடிகிறதா? முடியவில்லை. எதை நினைக்க வேண்டும் எதை நினைக்க வேண்டாம் என்பதை நம்மை கேட்டு நமது மனம் தீர்மானிப்பது இல்லை. நம்முடைய மனம்தான் ஆனால் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. இங்குதான் சிக்கல் ஆரம்பமாகிறது. நாம் செய்ய நினைப்பதை அது செய்வதில்லை. காலை 4 மணிக்கு கடிகாரம் அலறுகிறது, எழுந்திருக்க வேண்டும் என்றுதான் அலாரம் வைத்தோம். ஆனால் அலாரம் அடித்தவுடன் எத்தனை பேரால் எழுந்திருக்க முடிகிறது? நமது எண்ணத்துக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதுதான் அகத்தவம். மனம் நமது கட்டுப்பாட்டில் நிற்க அதற்கு முறையான பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு மந்திரத்தை சொல்லி அதையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்று அதற்கு கட்டளையிட்டு வேற எதையும் அது செய்ய வேண்டாம் என்று கண்களை மூடி அமர்ந்து கொள்வார் உண்டு. அப்போது மனம் வேற எதையும் சிந்திக்காமல் அந்த மந்திரத்திலே கட்டி போடப்படுகிறது. மாறாக மனதை மந்திரத்தில் கட்டி போடாமல் நமது உயிராற்றலின் மீதே நிலைக்க செய்து அதை அமைதிப்படுத்துவதே குண்டலினி யோகம் என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த மனவளம் எப்படி அமைய வேண்டும்? மனித வாழ்வில் செம்மை, செழுமை, நேர்மை, தூய்மை கடைபிடித்தால் அது மனிதனை உச்சத்துக்கிட்டு செல்லும். அதை நாங்கள் செய்கிறோமா? தனி மனித வாழ்வு செம்மையாயின் அவன் சார்ந்த இல்லம் உயரும். இல்லம் உயர நாடு உயரும், நாடு உயர வையம் உயரும், வையம் உயர அன்பும் அமைதியும் ஆட்சி செய்யும். வையம் அமைதியாய் ஆட்சி செய்யப்பட மனித மனத்தை தூய்மைப்படுத்தி, நெறிப்படுத்தி, பண்படுத்தி, பலப்படுத்தி, ஒருமுகப்படுத்துவது அவசியம். ஒருமுகப்படுத்துவதைத்தான் நாங்கள் இன்னும் தியானம் என்று சொல்கிறோம். மனித மனம் பேராசை, பொறாமை, களவு, பொய் இவற்றால் மண்டி கிடக்கும். மண்டி கிடக்கும் குப்பைகளை அகற்றி பாலவனத்தை சோலவனமாக்கி மனதில் சாந்தி உலக செய்வது உலகத்தை அமைதி பூங்காவாக மாற்ற வேதாத்திரியம் வழிகாட்டுகிறது. மனம் தூய்மைப்பட்டு வளப்படும் போது மனித வளமும் பெறுகிறது. மனவளமின்றி மனித வளம் மேம்பட சிறப்படைய வழியே இல்லை. அப்ப இந்த மனதனை பற்றிய சிந்தனை நமக்கு நிறைவாக வர வேணும். ஐம்புலங்களை அடக்கி ஆளும் போது எண்ணம் சொல் செயல் வேறுபாடின்றி தூய்மையாக விளங்கும். எண்ணங்கள் வலிமை மிகுந்தவை, எண்ணங்களே செயல்களாக பரிணமிக்கின்றன என்கிறார் எம்.எஸ். உதயமூர்த்தி. எண்ணம் செம்மையுற்று வலிமை பெற ஐம்புல அடக்கம் அவசியம். அவற்றை அடக்கி ஆட்கொள்ள நீடித்த நிலைத்த இன்பம் உண்டாகும். அடுவன பூதங்கள் 5 உடனே படுவழி செய்கின்ற பற்றற வீசி விடுவது வேட்கையை மெய்கின்ற ஞானம் தொடுவது தம்மை தொடர்தலும் ஆமை என்று சொல்லி மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்ல. அடுவன பூதங்கள் 5 உடனே படுவழி செய்கின்ற பற்றற வீசி விடுவது வேட்கையை மெய் நின்ற ஞானம் தொடுவது தம்மை தொடதல்லாமே என்கிறார். இதையே திருமூலர் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு மெய்ப்பார் என்று வெறித்து திரிவன. இந்த 5 உலங்களை பற்றி தான் சொல்கிறார். மெய்ப்பாரம் உண்டாயில் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் 5 பசு 5 பாலாச்சருமே. இந்த 5 புலன்களை அடக்கக்கூடிய ஒரு வலிமையை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் எல்லாமே பாலாக தேனாக பொழியும் சொரியும் என்று சொல்கிறார்கள். 5 புலன் அடக்கப்பட்டால் ஆசைகளை சீரமைக்க முடியும். பொருள், மக்கள், பால்,
சைஸ். புகழ் செல்வாக்கு அந்த ஐவகை பற்றும் அளவோடு இருக்கும், இல்லையெனில் அது பேராசையாகி அது பற்றி இருக்கும் மனதை மனிதனை கெட்டழித்து விடும். கடமையை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடு இப்பற்றுகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை அடைய அவசியமாகிறது. மனம் வளம் பெற மனித வளம் பெற ஆசை சீரமைக்கப்படுவதுடன் சினம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில இந்த சினம் ஆசை சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசை அளவு முறை மீறாமல் இருக்க வேண்டும். ஆசை பேராசையாக இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல ஒரு சின்ன கதை கொஞ்சம் பகுதியாகத்தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லலாம் என நினைக்கிறேன். ஆசைக்கும் பேராசைக்கும் இடையில ஒரு கதை, நல்ல கதை. ஆனா இதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சில ஜோக் சொல்லலாம் என இருக்கிறேன். அந்த கேட், நம்ம வெளி கேட்டுக்கு வெளியே ஒரு தெரு நாய், உள்ளுக்கு வீட்டு நாய், ரெண்டும் அந்த கேட்டு நீக்கலுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கு. வெளியில் உள்ள நாய் சொல்லுது, நீ என்ன இங்கேயே இருக்கிற, இங்கே இருந்த என்ன ஒரே பிராண்ட் ஐட்டத்தை தானே சாப்பிடுகிறீர், ஆனால் அது ஜமீன்தார் வீடு, வெளியே இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் விதம் விதமான ஐட்டங்கள் இருக்கு, நீ வெளியே வந்தா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்ல அந்த வீட்டு நாய் சொல்லிச்சுதான், இல்ல எனக்கும் ஒரு ஆசைதான் வெளியே வரணும்னு சொல்லி, ஆனால் வீட்டில் ஒரு நிகழ்வு இருக்கு, அதுக்காக வேண்டி வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்ல, ஜமீன்தார் வீடு, அங்க ஒரு ஜமீன்தார் இருக்கிறாரு, அங்க சகோதரர் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது, இந்த பெண்ணுக்கான வரன் பார்க்கிறார்கள். அப்பொழுது ஜோதிடர் சொல்றாரு, ஏழாம் வீட்டுல அந்த ஏழாவது கட்டத்துல ராகு இருக்குது, அதுபடியால் சரியான பொருத்தம் பார்த்துதான் இந்த மகளுக்கு நீங்க கல்யாணம் செய்ய வேணும்னு சொல்றாரு. மகள் உடனே சொல்ல, ஏழாவது வீட்டுல ரகுதானப்பா இருக்கிறாரு, அவரை தான் நான் கல்யாணம் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னார். தகப்பன் எல்லாரும் தாங்க கல்யாணம் லவ் பண்ணி கட்டுவார்கள், பிள்ளை கட்டு போகும் பொழுது அவர் சங்கடப்படுவார்கள், எல்லா பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் யார் தெரியுமா, எங்களோட சாதி தெரியுமா, எங்களது வசதி தெரியுமா, பொருளாதாரம் தெரியுமா உனக்கு, அந்த ஏழாவது வீட்டுல ஏழாம் வீட்டுல இருக்கிற ரகு என்ன வசதி உள்ளவன், என்ன படிப்பவன், குறிப்பாக யாழ்ப்பாண தாக்கள் இதுல ரொம்ப கவனமா இருப்பார், அவன் என்ன சாதி, அவன் என்ன படிச்சிருக்கிறான், அவன் எங்களோட சாதிக்கு கிட்ட நிக்கலமாண்டெல்லாம் யாழ்ப்பாணத்துல உள்ள ஆக்கள் ஏன் தமிழ்நாட்டிலும் அப்படி இருப்பார்கள். எனவே அப்படி அவருக்கு கோபம் வந்து ஒன்றுடனடியா பெல்ட்டை உருவி மகளுக்கு அடிக்க போகும் பொழுது நாய் வாலையாட்டிக்கிட்டு நிற்க, வீட்டு நாய். அப்ப அப்பா சொல்றாரு, இந்த நாய்க்கு கட்டி கொடுப்பேனே தவிர ரவுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பெல்டால அடிக்கிறாராம். அதுக்காக வேண்டிதான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், வடிவான புள்ள வடிவான புள்ள ஜமீன்தார் வீட்டு புள்ள, அதுக்காக வேண்டிதான் ஐயா சொல்லி போட்டு அதுக்காக வேண்டிதான் நான் வெயிட் பண்றேன். இது ஆசை, ரகுவை விரும்பினது ஆசை, நாய் விரும்பினது பேராசை என்று சொல்வேந்தர் சுக்கி சிவம் பேசியதை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த இதுகளெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், கதையாக இருந்தாலும் அதுல நிறைய சிந்தனைகள் இருக்கிறது. அவ சீரமை சினம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படியே சினம் இல்லாத ஆக்கள் இந்த உலகத்துல, ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட ஒரு சினம் கேட்டா, இப்ப ஒரு 4 வயசு பிள்ளை என்ன டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமது வாழ்க்கை முறை. இப்ப சினத்தை எப்படி நாங்க தவிர்ப்பது, வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பாடமே வைத்திருக்கிறார்கள். அப்ப சினத்தை எப்படி தவிர்ப்பது, சினம் அங்க இருந்து வருகிறது, இதுதான் அடுத்த கேள்வி. இப்ப நாங்க சொல்றோம் அவன் 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 சொல்லி முன்னுக்குள்ளவரை கையாடி, இவனாலதான் நிச்சயமா இல்ல. ஒரு கிணத்துல
அப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள கிணத்துல தண்ணி அள்ளுவதாக இருந்தால் அந்த வாளிய போட்டு அங்கால இங்கால அசைச்சு கோலித்தான் அந்த தண்ணி அள்ள வேணும். தண்ணியே இல்லைன்னு சொன்னால் வாளிய போட்டு எவ்வளவு அசைச்சாலும் தண்ணி வருமா? வராது. சினம் வெளியே இல்ல, சினத்தை சேர்ந்தார கொள்ளும் வள்ளுவர் சொல்றார். அப்ப நாங்கள் சினத்தை நாங்கள் தவிர்ப்பது எப்படி என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியம். எல்லாம் சினம், நீயா நானாண்டுதான் போராட்டம். அந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு மன வளம் வேணும். அப்படியா நான் இந்த சினத்தை தவிர்ப்பது எப்படி? உண்மையில அது ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவர் ஒரு பிராண்ட் நியூ கார் ஒன்று வாங்கி பார்க் பண்ணி விட்டுருக்கிறார் வீட்டுக்கு. அவன் மகன் போய் அதுல கல்லால் எடுத்து கேறி விட்டுட்டார் பின்பக்கத்திலே. தகப்பனுக்கு கோபம் வந்தது, அவரை போட்டு சாத்திட்டார், அடி அடியன்னு அடிச்சு கையை கூட அப்படியே நொறுக்கிட்டாரு. அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் பொழுது அந்த கையெல்லாம் நசிஞ்சு போய் விட்டது. அப்ப டாக்டர் கேட்கிறார், அவர் ஒழுங்கா கேட்கல, இந்த இந்த மாடிதை செய்தது அப்படின்னு சொல்லி அப்பொழுது வெக்கி தலை குனிந்து போச்சு. இந்த கைகள் விரல்களை, இது உண்மையான சம்பவம், கை கை விரல்கள் எல்லாமே அது டேமேஜ் ஆகிவிட்டோம். திரும்ப வந்து கார்லே பின்னுக்கு பாக்குறாரு, அதுல எழுதியிருந்த வசனம், ஐ லவ் யூ டேட். பாருங்க, நாங்க சினத்தால ஒரு குழந்தையை இழக்கிறோம். அந்த குழந்தை எழுதினது என்ன? அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன். சிந்தியுங்கள், நிச்சயமாக இந்த சினம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாழாக்கு. இன்னைக்கு உறவுகள் மத்தியில் இந்த சினம் உறவுகளை துண்டிக்கிறது. விட்டுக் கொடுப்பதால் நாம கெட்டு போவதில்லை, நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். காரணம், நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நாமாகவும் வந்ததில்லை. இயற்கையின் ஏற்பாடு, இறைநிலையின் ஏற்பாடு. அத்தகைய சீரமைக்கப்படாத ஆசை செயலாகாமல் தடைப்படும் போது அத்தடையை நீக்க இயலும் மார்க்கமே சினம். சினம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை தான் வள்ளுவர், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காக்காவால் தன்னையே கொல்லும் சினம். நாங்கள் சினத்தை தவிர்த்து வாழ வேண்டுமாக இருந்தால் நமது மனம் பலமாக அமைய வேண்டும். அருளா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரித வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்கிறார். ஆசை சீரமைக்கப்பட்டு சினம் தவிர்க்கப்பட வேண்டிய நேரத்தில் கவலையும் அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். கவலை இல்லாமல் வாழணும். கண்ணதாசன் என்று ஒருவர் கேட்பார்கள், கவலை இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி. இந்த கவலை இல்லையே என்ற கவலை இருக்குமா அவனுக்கு? கவலை இல்லாத மனிதன் இருக்கிறானான் கேட்ட கேள்விக்கு கவலையே இல்லாத மனிதன் ஒருவன் இருக்கு, அவனுக்கு அந்த கவலை இருக்குமா? அது கவலை என்றா என்ன யோசிக்கணும். எல்லாரும் கவலைப்படுறோம். கற்பனை வலை, கற்பனையில ஒரு வலை பின்னி வச்சிருக்கிறோம். அது நடக்குமா, இது நடக்குமா, அதை செய்யலாமா, அதை செய்வோமா? நிகழ்காலத்தில் வாழுங்கள், ஃபியூச்சர்லயே வாழ பழகாதீர்கள். நேற்று என்பது புறநோட்டு, நாளை என்பது டியூடே செக், இன்று என்பது கரன்சி. புறநோட்டிலும் பிரயோசனம் இல்லை, டியூடே செக்கிலும் பிரயோசனம் இல்லை, கரன்சி தான் பெறுமதியானது. இன்று வாழ பழகுங்கள், நாளை என்பது நமனது நாளா? ஆண்டாள் கேட்கிறார். நாளை நமன் சொன்னா, நாளை என்பது இல்லாத நாள், அதற்காக வேண்டி பிளான் போட வேணாம் என்று சொல்லவில்லை. இன்று நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை உயரும், மனவளம் உயரும். நோய் ஐயா, இன்னொரு 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. கவலை என்பது ஒரு உள நோய், அதை நாம மாற்றத்தக்க நிலைதான் நமது நிலை. எனவே நாங்கள் இதை சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்வது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் என நான் நினைக்கிறேன். மேலொரு நல்லதொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். நிறைய பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அடிக்கடி மெய்நிகர் ஊடாக இந்த சிந்தனையை நாங்கள்
செய்கிறோம். நிறைவாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். உண்மையில இந்த நிகழ்விலே எப்படி நேரம் போறது என்று தெரியவில்லை. உங்களது ஆர்வம், உங்களது பார்வைகள், உங்களது நோக்கம் நிறைவேறுவதுதான் எனது ஒரு முக்கிய குறிக்கோளாக அமைந்திருக்கிறது. நானும் இந்த மனவளக்கலை சம்பந்தமாக உலகளாவிய ரீதியிலே நான் பேசிக்கொண்டிருப்பவர். ஆனால் இன்றுதான் இந்த ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறைக்காக வேண்டி ஒரு சில தமிழை பற்றிய சில சிந்தனைகளை நான் சேகரிக்க வேண்டி இருந்தது. ஆனால் மனவளம் பற்றி எந்த சேகரிப்பும் இல்லாமல் பேசலாம், அது காரணம் அதுதான் எனது தொழில். எனவே இந்த நிச்சயமான இந்த மெய்நிகர் ஊடாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், நீங்கள் அனைவரும் புல்லாங்குழல்களே என்று சொல்லி சொற்கள் என்னுடையது, அர்த்தங்கள் உங்களுடையது. சத்தியத்தை சரணடையும் சமநிலையைத்தான், சத்தியத்தில் சலனமில்லாத சக்தியினைத்தான், சத்தியத்தின் சன்னதியில் சங்கமிப்போம் வா என்று கூறி, நான்மறை கற்றவர்கள் ஞானி அல்ல, நான்மறைய கற்றவர்கள் ஞானி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உங்களால் அனைவரையும் இந்த நேரம் இணைந்திருந்து இதுவரையும் செவிமடுத்த உங்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையாக உரையை கேட்கும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்தது, மிக்க நன்றி. மிகச்சிறப்பான உரையாக இது இருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல நாம் படித்த கல்வி, நாம் படித்த பள்ளி நாம் கட்டியதல்ல, நாம் படித்த கல்லூரியும் நாம் கட்டியதல்ல. நம்முடைய உழைப்பு அடுத்த சந்ததிக்கு போய் சேர வேண்டும். இதை மிக அழகாக வலியுறுத்தி சொன்னீர்கள். நாம் இப்பொழுது இங்கே நாங்கள் உழைக்கும் உழைப்பும் அடுத்த சந்ததியை போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆவலில் தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது நாங்கள் தமிழ் சென்னை பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகத்தை போன்று தமிழ் துறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவா. அதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களை போன்ற அறிஞர்களின் துணை கொண்டு, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது நிச்சயமாக வளம், வாழ்க்கை வளமாக அமையும். அது போல உங்களுடைய போன்றவர்களின் ஆசைகள் தொடர்ந்து இந்த துறை அமைப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆசையும் நிறைவேறும் என்பதில் எங்களுக்கு எள்ளளவும் ஐயமில்லை. மிக்க அழகா சொன்னீர்கள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க என்று சொல்லும் பொழுது மேல் அன்னத்தில் உள்ள இரண்டு சுரப்பிகள் சுரக்கின்றன என்று சொன்னீர்கள். புது தகவலாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. உண்மையாகவே நாங்கள் மிகவும் ரசித்து கேட்டோம். எங்களுடைய நேயர்களும் அதை செய்திருப்பார்கள் என்று கண்டிப்பாக நினைக்கிறேன். ஐயாவுடன் உரையாற்ற விரும்புபவர்கள் ரைஸ் ஹேண்ட் என்ற அந்த பொத்தானை அழுத்தி தயாராகுங்கள். ஐயாவுடன் பேச விரும்புவர்கள், உரையாட விரும்புவர்கள் உரையாடலாம். இப்பொழுது அதற்கான நேரம் இது. மற்றவர்கள் வரும் முன்னர் ஒரு கேள்வி கேட்டு விடலாமா சுரேஷ் ஐயா அவர்களே? கேளுங்கள் தர்மேந்திர ஐயா, கேளுங்கள். வணக்கம் ஐயா. முக்கியமாக நாங்கள் இதுவரை காலமும் இந்த மன தூய்மை, இறைவனை நோக்கிய பார்வை, இதெல்லாம் துறவிகளிடம் இருந்து வரந்துதான் பார்த்திருக்கின்றோம். அதாவது எவர் ஒருவர்
மன தூய்மையை பற்றி கதைக்கிறார், இவர் ஒருவர் கொல்லாமையை சொல்கிறார், வெகுளாமையை சொல்கிறார், மனத்தை அடக்க பழக்கங்கள் சொன்னால் அது பெரும்பாலும் துறவிகளிடமிருந்தே வந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றுதான் முதல் முறையாக ஒரு தொழில் வல்லுநரிடம் இருந்து இப்படியான ஒரு வார்த்தைகளை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஐயா. சாதாரணமாக நாங்கள் எல்லாம் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், குடும்பம், குட்டி, குழந்தைகள் என்று இருப்பவர்கள், எங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா, அதற்கு ஒரு தூய்மை வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்று கூறியது மிக சிறப்பாக, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் மனங்களை வளப்படுத்துவதன் மூலம் இதை செய்யலாம் என்று கூறியிருந்தீர்கள். ஐயா, என்னிடம் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த கோபத்தை அடக்குவது, அதாவது வெகுளாமை எங்களால் ஓரளவுக்கு இப்பொழுது எங்களுடைய வயதுக்கு அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனாலும் சில பழக்க வழக்கங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பழகிய பழக்கங்கள், அதாவது சில விடயங்கள், அதாவது இது பிழை என்று தெரிந்தாலும் அவற்றை மீற முடியாத இவ்வளவு காலமும் எங்களுடன் ஒட்டி வந்த சிலவற்றை விட முடியாமல் இருக்கின்றது ஐயா. இதற்கு இப்படியான பயிற்சிகள் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்ற உங்களிடம் ஏதாவது அறிவுரை இருக்கின்றதா? வாசவளமுடன், இது ஒரு உண்மையில இந்த பயிற்சிகள் என்று சொல்லும் பொழுது வேதாத்ரி மகர்ஷி அவர்களிடம் ஒருவர், சிகரெட் குடிப்பவர், அவர் போய் பயிற்சி எடுத்த டைமில் மகர்ஷியிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், சுவாமிகள், நான் சிகரெட் குடிப்பவன், நான் பயிற்சி எடுக்கலாமா? பயிற்சி எடுங்கள், சிகரெட் குடிக்கலாமா? பேஷ் நன்றாக குடியுங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஒரு மாதத்துக்கு பின்பு வரும்பொழுது அவர் சிகரெட்டையே விட்டு விட்டார். இப்ப நான் உங்களுக்கு நான் இன்னமும் ஓப்பனா நான் சொல்வதாக இருந்தால், நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னா, ஆனால் எங்களது மனவளக்கல பயிற்சியிலே பிரம்மஞான பயிற்சி ஒன்று வரும், அதற்கு பிறகு எந்த காரணம் கொண்டு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாது, அது ஒரு ஒரு கண்டிஷன். ஆனால் நாங்கள் எப்பொழுது தீட்சை பெற்றோமோ அன்றிலிருந்தே நான் விட்டு விட்டேன். விட்டதுக்கு காரணம், என்னால் அந்த ருசிய கூட என்னால் உணர முடியாத அளவுக்கு எனது மனம் அந்த நிலைக்கு வந்து விட்டது. ஒரு பயிற்சி, ஒரு முயற்சியின் மூலம் அந்த முயற்சியை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் ஐயா. எல்லாவற்றுக்கும் நம்ம மனம்தான் காரணம். இது வேணும் என்று சொல்வது மனம்தான், வேணாம் என்று சொல்வது மனம்தான். ஒரு குடும்பத்தை ஒரு விதமாக பார்க்கலாம். உண்மையில ஒரு குடும்பத்திலே நடந்த ஒரு பிரச்சனை, உண்மையா நடந்த பிரச்சனையை, மனவளக்கலைக்கு முன்பு அந்த சோத்திலே கல் இருந்தது, அப்ப ஒவ்வொரு தட்டும் வெளியே போகும் கல் இருந்தார். மனவளக்கலைக்கு பின்பு அந்த கற்களை புறக்கி வைத்து விட்டு, அம்மா இங்க வாங்க, இந்த அரிசியை அவிப்பதற்கான குக்கரை நான் வாங்கி தரவில்லை. இதுதான் மனவளக்கலைக்கு முன்பு பின்பு. இந்த என்னுடன் பழகக்கூடிய என்ற உறவுகள் கூட அடிக்கடி சொல்வார்கள், மாமா நீங்க முந்தின மாதிரி இல்லையன்னு சொல்வார்கள். காரணம், நாங்கள் புறைகளை, மற்றவர்களின் குறைகளைத்தான் நாங்கள் சொல்லி நமது வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். அது ரொம்ப தப்புங்க. அதாவது வந்து ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திப்பதை தாண்டி மற்றவர்களின் உயர்வு தாழ்வை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்கிறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதுதான் முகம். அதாவது வந்து எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா, நான் என்னிலிருந்து நான், அதாவது நானும் நானும் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் முதல் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், அப்படி ஒப்பிட்டு பார்க்க வேணும். மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்ப்பது அவ்வளவு நல்லம் இல்லை. போன முறை நான் கணக்கில் 80 வாங்கினேன், இந்த முறை 90 வாங்கி இருக்கிறேன்னு சந்தோஷப்படுவான். அவன் ஒப்பிட்டு பாக்குறேன்னா பில் கேட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலுமா? இல்லை. அப்ப மன நிறைவு நிச்சயமாக இது ஒரு பயிற்சியாக நீங்கள் உண்மையில இந்த தியான பயிற்சி செய்து, உடற்பயிற்சி செய்து, காய்கல்ப பயிற்சிகள் எல்லாம் செய்ய 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 அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, முழுமையாக நாங்கள் வந்து விடுவோம் என்று சொல்ல முடியாது. ஒரு சொல்லை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம் என்பதுதான், ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி அணுகுகிறோம், அதிலே ஒரு தூய்மை வருமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மன தூய்மை தானாக வரும். நின்று போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வாழ்க வளமுடன் என்று கையெடுத்து கும்பிடுங்க, நாளைக்கு நீங்க சொல்ற எல்லாம் செய்வார்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. மேலும் கேள்வி யாராவது உரையாட விரும்புபவர்கள் கேட்கலாம்.
இப்பொழுது தர்மேந்திரன் அவர்களை அழைக்கிறோம். தர்மேந்திரன் ஐயா நீங்கள் பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட அருமையான பேச்சு கேட்டு உண்மையில ஆனந்தம் அடைந்தேன். இப்ப விளங்குது எங்க எங்களோட சுவானந்தி கணேசராயனுக்கு இந்த பொறுமையும் இந்த தமிழ் வளமும் வந்தது இப்ப தெரியுது எனக்கு. அவ உங்களை போல சிரித்த முகத்தோட என்ன ஒரு பொறுப்பு எடுத்தாண்டா சிந்தித்து செயலாற்ற தன்மை கொண்டு இருக்கிறா, அது பெருமையா சொல்றேன் உங்களோட குடும்பத்துக்கு. அவளால தமிழ் துறைக்கும் பெருமை வந்து கொண்டிருக்கேன் சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நான் சொல்லுவதில்ல. நன்றி ஐயா. எங்கட அக்கா எங்கட பெரிய அக்கா கோல்ட் மெடலிஸ்ட் பேச்சுல தங்கப்பதக்கம் எடுத்தவ, அவட மகள் தான் சிவானந்தி. அவ ஒண்ணும் தற்பெருமை அவ சொல்றதே இல்ல உதவ எங்களுக்கு தனக்குள்ள வச்சிருக்க. பெருமை என்பது பணிவு என்பது ஒண்ணு தானாக வர வேணும் ஐயா. நாங்க எவ்வளவு தூரம் பணிகிறோம் அன்னைக்கு நாங்க பெருமை உள்ளவர்களாக மாறுகிறோம். சரியா சொன்னீங்க. நன்றி. நன்றி நன்றி. பணியுமாம் பெருமை என்று அழகாக சொன்னீர்கள் ஐயா. ஐயாவுடன் உரையாடுபவர்கள் வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயாவுடன் ஏதேனும் கேட்க விரும்புவது என்றால் கேட்கலாம். பாஸ்கரன் அவர்கள் உங்களை கேட்க விரும்புகிறார். பாஸ்கரன் ஐயா உங்களுடைய மியூட்டை விளக்குகிறேன். ஒரு நிமிடம், ஒரு வினாடி. ஐயா வாழ்க வளமுடன். இன்று உங்களுடைய சிறப்பாக இருந்தது உங்களுடைய பேச்சு. ஐயாவோடு நான் பல காலங்கள் பழகியிருக்கிறேன், இப்பொழுதும் பழகி கொண்டிருக்கிறேன். ஐயா பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு தொழிலதிபர். ஆனால் தொழிலே பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவருக்கு வந்திருக்கின்றன, அதே நேரம் உயர்வுகளும் வந்திருக்கின்றன. ஆனால் அவர் இரண்டுமே ஒரு சமமாக பார்க்கக்கூடியவர். எது வந்தாலும் கஷ்டப்பட்டு பெரிய தொழிலெல்லாம் பெரிய இழப்புகள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் மனம் கலங்காம நாங்கள் என்றா அப்படியே ஒத்தி படுத்துடுவோம். ஆனால் அவர் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டவர். அப்படியான ஒரு சிந்தனை உடந்த ஒரு பெரியவர் தான் எமது மனவளக்கலை பேராசிரியர் முருகானந்த இளையா அவர்கள். அவர்கள் சிறப்பாக சிந்தனை ஆற்றக்கூடியவர்கள். மனவளக்கலையை உலகமெங்கும் பரப்பி கொண்டு வருகிறவர்கள். இலங்கையிலும் யாழறவி திருக்கோயிலில் அவர் தலைவராக இருந்து கொண்டு பல அற்புதமான சிந்தனைகளையும் அங்குள்ள பயிற்சிகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த அறவி திருக்கோயிலை இவர் மூலமாகத்தான் அது அங்கே உருவாக்கப்பட்டது என்பதையும் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொண்டு விரும்புகின்றேன். ஐயா நன்றி. ஐயா சிறப்பான சிந்தனை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது பி விக்னேஸ்வரன் அவர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர், ஒரு கேள்வி கேட்க உங்களுடன் உரையாட விரும்புகிறார். பேசுங்கள் திரு விக்னேஸ்வரன். உங்களுடைய மியூட்டை நான் விளக்குகிறேன். உங்கள் மியூட்டை விளக்கிவிட்டு பேசுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தமிழையும் மனதையும் இணைத்து மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை ஒரு நேரமே போன தெரியாமல் போய் நிகழ்த்தி கொண்டிருந்தீர்கள். அந்த நிகழ்ச்சி மனதை உண்மையை தொட்டு விட்டது. மிகச் சிறந்த பேச்சு, மிகச்சிறந்த தமிழ். உங்கள் தமிழ் ஆர்வத்துக்கும் உங்கள் மனவளக்கலை ஈடுபாட்டுக்கும் தலை வணங்குகின்றோம். உங்கள் பணி சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் ஒருவர் பேசும் நேரம் இருக்கிறது. யாரேனும் ஒருவர் ஏதாவது ஐயாவுடன் உரையாற்ற விரும்பினால் கேட்கலாம். ஐயா நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் முன் கூற விரும்புகிறீர்களா? வாழ்க வளமுடன். இந்த நேரத்திலே நானும் ஒரு 1000 ஸ்டேர்லிங் பவுன் உதவி செய்யலாம் என இருக்கிறேன். அதற்குரிய பணத்தை சிவானந்தி அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். உண்மையில இது ஒரு நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் சாதாரண விடயம் அல்ல. அது ஒரு சமுதாயம், ஒரு உலகம் வாழ வேண்டும், ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இதை ஒருங்கிணைத்து உங்களது சிந்தனையை உங்களது நேரத்தை எல்லாமே இதற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக
அந்த இருக்கை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களது திட்டம் இருக்கோ எனக்கு தெரியல. அந்த திட்டத்துக்கு முன்பாகவே நிறைவேறும் எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியின் அருளாசியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் எடுவொளி காலம் நோய் நொடியற்று வாழ வேண்டும் என இறைநிலையை நினைந்து ஆசான் அருத்தந்தை பாதங்களில் இருந்து உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. என்னுடைய அறிவு பசியை போக்கியது எங்களுடைய துறைக்கும் நீங்கள் பேருதவி செய்து 1000 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். இதை பற்றி தர்மேந்திரன் ஐயாவை கூப்பிட்டு அவர்தான் எங்களுடைய பொருளாளர், அவர்தான் மிகச்சிறப்பாக நன்றி உரை சொல்வதில் வல்லவர். ஆகவே அவரை அழைக்கிறேன். வணக்கம். மீண்டும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலே நீங்கள் 1000 ஸ்டெர்லிங் பவுண்ட் தாரதாக உடனே சொன்னதே இங்க நெஞ்சு நிழந்து போயிட்டது. என்னென்று சொல்றதுன்னு தெரியாது. இப்படி எல்லோரும் சேர்ந்து கூடிய விரைவில் உங்களால் இயன்ற பண நிதியை தருவீர்களா இருந்தால் நாங்கள் அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த தமிழ்துறையை நிறுவிடுவோம். ஆனால் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்களான என்று காசு குறைந்தவர்கள் கொஞ்சமா சில்லறையை தாங்கோ, மற்றவர்கள் நல்லா போடுங்கோ அப்படி கூறி, மற்றது உங்களால் காசு திரையிலாட்டி எங்களுக்கு பரப்புற இப்படி போட்ட செயல்கள் செய்யறதுக்கு ஆக்கள் தேவை. ஏழுமானவ தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. நன்றி. வாழ்க வளமுடன். தர்மேந்திரன் ஐயா, இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு காட்சி ஊடகம் மூலமும் காணொலி மூலமும் முகநூல் மூலமும் தொடர்ந்து எங்களுடன் கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக பேசி சிறப்பித்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் சின்னத்துறை முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை பாராட்டுகிறோம். இங்கு இந்த அறிமுக உரையை வாசித்த சுபாஷினி அவர்களுக்கு எங்களுடைய மிகுந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சௌமியா சுபாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். எங்கள் குழுவின் நோக்கம் பற்றி மிக அழகாக விளக்கிய திரு சிவா பிள்ளை ஐயா மற்றும் தொழில்நுட்ப உதவி செய்த திரு விமல், திரு தயாவரன் ஐயா, திரு செலீன் அவர்களுக்கு இந்த துறை சார்பாக எப்பொழுதும் நன்றிகள் உள்ளன. எங்களை பற்றி மேலதிக தகவல்களுக்கு tamilstudiesuk.org செல்லுங்கள். முகநூலில் எங்களை தொடர ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடீஸ் யூகே என்ற முகநூல் முகவரிக்கு வாருங்கள். காணொலி யூடியூப் மூலமாக காணொலியை கேளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள contact@tamilstudiesuk.org என்ற முகவரிக்கு செல்லுங்கள். தயாபுரன் தர்மேந்திரன் ஐயா, ஏதேனும் நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? ஒன்று கூற மறந்துட்டேன் ஐயா, உங்களோட படத்தை அனுப்புங்கோ. நாங்கள் இங்கே பிலந்தரபிஸ்ட் என்ற ஒரு கொடையாளிகள் இந்த ஒரு எங்களோட வலைத்தளத்தில் எங்களை இதை போட்டு கொண்டு வரோம். அதில் உங்களோட படத்தையும் போட்டு போட வேண்டும். அதை வேணா உங்களோட படத்தை அனுப்புங்கோ எங்களுக்கு. நன்றி. அடுத்த நிகழ்ச்சி தமிழ் திரைப்பட பாடல்களில் இலக்கண இலக்கிய மரபுகள். தமிழ் திரைப்பட பாடல்களில் இலக்கண இலக்கிய மரபுகள். நமக்கு தெரியும் கண்ணதாசன் முதற்கொண்டு மருதகாசி உட்பட வாலி அவர்கள் எத்தனை அழகாக தமிழ் இலக்கியத்திலிருந்து இலக்கணத்திலிருந்து நிகழ்வுகளை எடுத்து அதை நமக்காக திரைப்பட பாடலில் புகுத்தி தந்திருக்கிறார்கள் என்று. அடுத்த வாரம் நம்முடைய பேச இருப்பவர் முனைவர் இந்திரா ஜவகர். முனைவர் எழுத்தாளர், கல்வியாளர், அதை தவிர மிக அழகாக பாடக்கூடியவரும் ஆவர். அவர் தமிழ் திரைப்பட பாடல்களில் இலக்கண இலக்கிய மரபுகள் என்ற தலைப்பிலே நம்முடைய சந்திக்க இருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை தமிழ் ஸ்டடீஸ் யூகே சார்பாக உங்களுக்கெல்லாம் பல நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
நான் உங்கள் நண்பன் சுரேஷ்குமார். நன்றி நேயர்களே. நன்றி.